ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய டிஃப்ரெண்ட் சென்டர்ஸில் வந்துட்டு ஐவிஎஃபோட காஸ்ட் வந்து வேரி ஆகுது. ஏன் வந்து ஐவிஎஃப் வந்து ஒரு காஸ்ட்லியான ப்ரொசீஜராக இருக்குது? லெட் சி இன் திஸ் வீடியோ. நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் டியூப் பேபி சென்டர். எங்களோட மற்ற வீடியோஸ்க்கு சக்தி ஃபர்டிலிட்டின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். இல்லாத உங்களோட ரிப்போர்ட்ஸை வாட்ஸ்அப்பில் அனுப்பியும் எங்ககிட்ட டவுட்ஸை கிளியர் பண்ணலாம். ஏன் வந்து ஐபிஎஃப் இவ்வளோ காஸ்ட்லியான ஒரு ப்ரொசீஜராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ரெக்குயர்ஸ் மெனி ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட். ஏன்னா ஐபிஎஃப்னு பிளான் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே டாக்டரை மீட் பண்ணுவீங்க. அந்த 3 மந்த்ஸும் வந்துட்டு ப்ரீ ஐவிஎஃப் பிளானிங் இருக்கும். அண்ட் ஐவிஎஃப்னு ஒன்ஸ் என்டர் ஆனதுக்கப்புறம் டே 2 இருந்துட்டு நீங்கள் கண்டினியூஸாக 10 டேஸ்க்கு வந்துட்டு இன்ஜெக்ஷன்ஸ் போட வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட எக்கு ரிட்ரீவல் எப்போது அப்படின்றத பிளான் பண்ணுவாங்க. தென் எக் பிக்கப்புக்கு அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர், வெதர் டு கோ ஃபார் ஃப்ரெஷ் ட்ரான்ஸ்ஃபர் அல்லது ஃப்ரோசன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றத டிசைட் பண்ணுவீங்க. அடுத்து ஃப்ரெஷ் ட்ரான்ஸ்ஃபராக இருந்துச்சு அப்படின்னா எந்த டேயில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதும் அப்படின்றதும் டிசைட் பண்ணுவோம். லைக் டே 2, டே 3 ஆர் டே 5 ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். அது ஒரு மெயின் ரீசன் ஃபார் திஸ் காஸ்ட் ஆஃப் ஐவிஎஃப். அண்ட் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், த சக்ஸஸ் ரேட் ஃபார் ஐவிஎஃப் இஸ் 40-50%. ஸோ மெயினாக வந்துட்டு ஐவிஎஃப் ஏன் காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னா 2 ரீசன்ஸ். அதில் போடுற இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் த லேப் சார்ஜஸ். இன்ஜெக்ஷன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ஜெக்ஷன்ஸ் போடுவோம், யூரினரி, பியூரிஃபைட் அண்ட் ரீகாம்பினன்ட். ஸோ டே 2 ஆஃப் பீரியட்ஸ் வந்துட்டு நீங்கள் டாக்டரை மீட் பண்ணுவீங்க. அப்போது டாக்டர் வந்துட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு எத்தனை ஃபாலிகல்ஸ் இருக்குது ரைட் அண்ட் லெஃப்டில் அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு உங்களோட இன்ஜெக்ஷன்ஸ் டிசைட் பண்ணுவாங்க. மெயினாக வந்துட்டு இன்ஜெக்ஷன்ஸ் எவ்வளோ டோசேஜில் போடுறது அப்படின்றத டிசைட் பண்ணுறது உங்களோட ஏஜும் அண்ட் த நம்பர் ஆஃப் ஃபாலிகல்ஸ் இன் யுவர் ஓவரி, அதாவது ஆன்ட்ரல் ஃபாலிகுலர் கவுண்ட்னு சொல்லுவோம். 2 ஓவரிஸ்லேயும் எத்தனை நம்பர் ஆஃப் ஃபாலிகல்ஸ் இருக்குது அதை பொறுத்து தான் வந்துட்டு உங்களுக்கு டோசேஜ் வந்துட்டு டிசைட் ஆகும். அண்ட் அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங் வந்துட்டு உங்களோட வெயிட் அண்ட் பிஎம்ஐன்னு சொல்கிற ஹைட்டும் வெயிட்டும் பொறுத்து தான் அந்த டோசேஜ் வந்து நம்ம டிசைட் பண்ணுவோம். பிஎம்ஐ வந்துட்டு அண்டர் நார்மல் ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அளவான இன்ஜெக்ஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அதே இது நீங்கள் கொஞ்சம் ஓவர் வெயிட்டாகவோ இல்லை ஒபீஸாவோ இருக்கீங்க அப்படின்னா டோசேஜ் வந்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு முட்டைப்பையில் வந்து நீர்க்கட்டிகள் இருக்குது, ஒவ்வொரு முட்டைப்பையிலையும் வந்துட்டு மோர் தென் 12 ஃபாலிகல்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்ச டோஸில் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய ஃபாலிகல்ஸ் வந்துட்டு இருக்கும்போது நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் போட்டோம், அதிகப்படியான டோசேஜில் போட்டோம் அப்படின்னா எல்லா ஃபாலிகல்ஸுமே ரொம்ப சீக்கிரமே ஷூட் அப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி குறைஞ்ச டோசேஜில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு ஏஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அண்ட் ஆன்ட்ரல் ஃபாலிகுலர் கவுண்ட் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது அண்ட் ஏஎம்ஹெச் லெவலும் ரொம்ப கம்மியாக இருக்குது, புவராக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டோசேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தியாக செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி டே 2 ஸ்கேனில் இதெல்லாம் பொறுத்து தான் உங்களோட டோசேஜ் வந்து டிசைட் ஆகும். அண்ட் டே 4 ஆர் டே 5 வந்து பார்க்கும்போது உங்களோட எக் க்ரோத் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் டே 10 வரைக்கும் கண்டினியூஸாக இன்ஜெக்ஷன்ஸ் போயிட்டுருக்கும். டே 4 பார்த்ததுக்கப்புறம் இன்ஜெக்ஷன்ஸோட டோசேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா இல்லை டிக்ரீஸ் பண்ணுறதா இல்லை இன்ஜெக்ஷன்ஸ் வேறு ஏதாவது மாற்றுறதா அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. சரி, இந்த இன்ஜெக்ஷன்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். மெயினாக வந்துட்டு 3 டைப் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, ஒன்று யூரினரி, அடுத்து பியூரிஃபைட், இன்னொன்று ரீகாம்பினன்ட். யூரினரி அப்படின்னா போஸ்ட் மெனோபாசல் யூரின்ல இருந்துட்டு வந்துட்டு எஃப்ஹெச்எஸ், எல்ஹெச் அப்படின்ற ஹார்மோன்ஸ் வந்துட்டு வெளியில் வரும், அதை வந்து எடுத்து அதை இன்ஜெக்ஷன்ஸ் தான் மாற்றி உங்களுக்கு கொடுக்கறது தான் வந்துட்டு யூரினரின்னு சொல்லுவோம். அதே இதை வந்து கொஞ்சம் பியூரிஃபை பண்ணி கொடுக்கறது பியூரிஃபைட் யூரினரி எஃப்ஹெச்எஸ் அல்ல எல்ஹெச்னு சொல்லுவோம். அண்ட் தேர்டு வந்துட்டு ரீகாம்பினன்ட். இந்த வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா இது டிஎன்ஏ ஃப்ரம் தி ஜெனட்டிக் மெட்டீரியல்லேருந்து எடுக்கிறதுனால இந்த இன்ஜெக்ஷன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பட் நிறைய சென்டர்ஸில் ஒன்லி ரீகாம்பினன்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ரீகாம்பினன்ட் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், பேட்ச் டு பேட்ச் வேரியபிலிட்டி எதுவும் இருக்காது, இன்ஜெக்ஷன்ஸ் வந்து போட்டோம்னா நம்மளுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் அண்ட் ஊசைட்ஸோட குவாலிட்டியும் வந்துட்டு நம்மளுக்கு பெஸ்ட்டாக கிடைக்கும். அதே மாதிரி எம்ப்ரியோஸ் ஃபார்ம் பண்ணும்போது இட் கிவ்ஸ் அஸ் ஹை இம்ப்ளான்டேஷன் ரேட் அண்ட் ஹை ப்ரெக்னன்சி ரேட். ஸோ இந்த ரீசனுக்காக தான் ரீகாம்பினன்ட் இன்ஜெக்ஷன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ரீகாம்பினன்ட் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து டிஎன்ஏ மெட்டீரியல்லேருந்து எடுக்கிறதுனால இட்ஸ் காஸ்ட்லி. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ரீகாம்பினன்ட் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கும்போது இட்ஸ் பெயின்லெஸ்.
அந்த இந்த இன்ஜெக்ஷன்ஸ் வந்துட்டு நீங்களே வீட்டுக்கு எடுத்துட்டு போய் இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு பென் டைப்ல தான் இருக்கும். அண்ட் இதோட நீடில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும். நீங்களாவே செல்ஃப் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து கம்மிங் டு த செகண்ட் ரீசன் அபவுட் தி லேப். லேபை பொறுத்த வரைக்கும் மீடியாஸ் அண்ட் டிஸ்போசபிள்ஸ் ரெண்டு விஷயம் இருக்கு. அதில் இந்த மீடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை தான் யூஸ் பண்ண முடியும். இதுக்கு வந்து ஷார்ட் செல்ஃப் லைஃப் இருக்கும். வாங்கணும் அப்படின்னா வித்தின் ஒரு 15 டேஸ்க்குள்ளேயோ இல்லை 13 டேஸ்க்குள்ளேயோ வந்துட்டு எக்ஸ்பைரி ஆகும். ஸோ அந்த டேஸ்க்குள்ளே நம்ம முடிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இது மெயினாக வந்து மீடியாஸ்க்கு வந்துட்டு கோல்ட் செயின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் யூஸ்வலாக லேப் வந்து அமைஞ்சிருக்கும். அண்ட் இதை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிறதுனால இட்ஸ் ஆல்வேஸ் காஸ்ட்லி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்போசபிள்ஸ், இதுவும் வந்துட்டு ஒன் யூஸாக இருக்கும். எல்லா டிஸ்போசபிள்ஸுமே லைக் நீடில்ஸ் இல்லை யூஸ் பண்ணுற பெட்ரி டிஷ் இல்லை டெஸ்ட் டியூபு இல்லை மைக்ரோ பிப்பட் எல்லாமே வந்துட்டு ஒன் யூஸாக இருக்கும். அடுத்து நம்ம பண்ண போகிற அந்த ஐவிஎஃப் லேப் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி க்ளீன், நான் டாக்ஸிக்காக இருக்கணும், ஃபுல்லி க்ளீன் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கணும், அண்ட் டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி கண்ட்ரோலாக இருக்கணும். அண்ட் மெயினாக வந்துட்டு விஓசி அப்படின்னு சொல்கிற அந்த வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு லேப் அமைஞ்சிருக்கும். ஸோ நார்மலாக வந்துட்டு எல்லா ரூம்ஸ்க்கும் அடிக்கிற அதே பெயிண்ட்டை வந்துட்டு அந்த லேபில் யூஸ் பண்ண முடியாது. அதுக்குன்னு தனியாக ஒரு பெயிண்ட் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு லேப் இருக்கும். அண்ட் அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்குபேட்டர், அதாவது நம்மளோட எக்ஸையோ அல்லது எம்ப்ரியோஸையோ வச்சு பாதுகாக்கிற அந்த இன்குபேட்டர்னு சொல்கிற அந்த மிஷின். உங்களோட யூட்ரஸ் எப்படி வந்துட்டு வார்ம்தா டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கணும், எப்படி நம்மளுக்கு தேவையான அந்த ஹீட்டு எல்லாமே இருக்கோ அதே மாதிரி அந்த இன்குபேட்டருக்குள்ள அதுக்குன்னு தேவையான கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் எல்லாமே இருக்கிற மாதிரி நல்ல டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸில் அதை இருக்கணும். இன்குபேட்டரோட டெம்பரேச்சர் எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் ஆனால் தான் நம்மளுக்கு வந்துட்டு ஃபர்டிலைசேஷன் ரேட்டு க்ளீவேஜ் ரேட்டு அண்ட் எம்ப்ரியோஸோட இம்ப்ளான்டேஷன் ரேட் எல்லாமே நல்லாயிருக்கும். அண்ட் ஐவிஎஃப்ஓட சக்ஸஸ் ரேட் வந்து இட் நாட் ஓன்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த லேப். உங்களோட எக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குது, உங்களோட எம்ப்ரியோட யூட்ரைன் ரிசப்டிவிட்டி எப்படி இருக்குது அதையும் மெயினாக பொறுத்தது. ஸோ ஆல்வேஸ் டூ யுவர் ஐவிஎஃப் இன் த பெஸ்ட் சென்டர் ஃபார் யுவர் பெஸ்ட் சக்ஸஸ் ரேட். தேங்க்யூ.